செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லாக் தான், பட் எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா ஃபெயிலியர் தான் அது. ஃபஸ்ட்டு படம் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் டவுன், பட் நல்லா இருக்குது, ஒன் டைம் பார்க்கலாம் கண்டிப்பாக. நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி ஒன்று பார்க்குறோம், அது வந்துட்டு கிடைக்கலங்கும் போது நமக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை, வேற ஒன்றும் இல்லை. நல்லா இருக்குது, பத்தபடி பார்க்கலாம் ஒன் டைம். ஓகே, ஆ அவர் வழக்கம் போல் நல்லா பண்ணுறாங்க. இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தார், நல்லா இருக்கு. சேம் கான்செப்ட் தான், பட் இந்த வாட்டி நல்லா இருக்கு. போனதில் அம்மா சென்டிமெண்ட், இது தங்கச்சி சென்டிமெண்ட், அவ்வளோதான். தேங்க்யூ. படம் நல்லா இருக்குங்க. விஜய் ஆண்டனியோட ஆக்டிங் நல்லா இருக்கு. விஜய் குருமூர்த்தியாக இருந்தாரா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அந்த கேரக்டர்ல இருந்து அவர் பண்ணியிருந்தா இன்னும் மக்களுக்கு நல்லா ரீச் ஆயிருக்கும். அந்த ஒரிஜினல் ஆக்டிங் ரொமான்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. அவரும் இருந்திருந்தா கொஞ்சம் இன்னும் நல்லா இருந்திருக்கும். சேர்ந்து பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும், பெட்டர். இதுதான் நல்லா இருக்கு. ஒன்றுல இருந்து அவர் பண்ணியிருந்தாருனா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அப்புறம் இருக்கு, எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். நாட்டுக்கு கருத்தான ஒரு படம். இது வந்து படத்தை ரசிக்க தெரியாதவங்க சொல்கிறது ப்ரோ, ஒரு படத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்கிறது படம் எடுக்கிறவங்களுக்கு தெரியும். நம்ம போய் பார்க்குறோம், அதை என்ஜாய் பண்ணி பார்க்கணும். நல்ல சிஸ்டர் சென்டிமெண்ட், சூப்பராக இருக்குது படம், ஆசமாக இருக்குது. ஃபஸ்ட்டு எப்படி பிச்சைக்காரன் ஃபஸ்ட்டு இருந்துச்சோ அதே மாதிரி செம்ம ஆசமாக இருக்குது. இல்லை இல்லை, ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு 10-15 மினிட்ஸ் அப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் இப்போ செம்மையாக இருந்துச்சு.